हेलो गाइस, वेलकम बैक टू आवर चैनल कुक्स एंड टेक्स। इनके नम चल वो टेक् वीडियो पाकपो कुक्स एंड टेक्स टेक् जस्टिफाई पड़े मारे और वीडियो ना निका कमेंट सेक्शन सोलेंगे। सो इनकी नम वीडियो वीडियो पाकपो आलरे उल आरमीटे कुछ अड्जस्ट पड़को इतना फर्स्ट ना ना वो वीडियो पेसा इतना फर्स्ट टाइम सो कुछ अड्जस्ट पड़को ओके। वीडियो नाम ये पी पाकपोना लाइव एपी कंडक्ट पड़े लैपटाप पड़नुमा इला वो फोन यूस पड़े इन कुछ नल्कम ये नहीं पिफर पड़ी ना ना वो साफ्टवेर यूस पड़े अद ना ये वो रोम पिफर पड़े लैपटाप पड़ेदा इले फोन पड़ेदा अब वो नम्बर वीडियो डिस्कस पड़पो ना कटो अगर वो एलिए नानूम कटे उंगे शेर पड़े अवलोदा लेट्स गेट स्टार्टेड। நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க। ஃபர்ஸ்ட் இப்போ நான் லேப்டாப்ல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனும்னு சொல்றேன், அதுக்கு நான் வந்து ஸ்ட்ரீம் யார்ட்ஸ் னு வந்து ஒரு வெப் பேஜே இருக்கு, நான் அது சாஃப்ட்வேர் நினச்சி அது லினக்ஸ்க்கு அப்படின்னு போட்டேன், பார்த்தா அது வந்து ஒரு வெப்பேஜ் தான். ஸோ எந்த இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ ஸ்ட்ரீம் யார்ட்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது இந்த பேஜ் வந்துடும். வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராட்காஸ்ட் எங்கே நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அதாவது நீங்கள் எதில் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் என்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தனால நான் அதை கிளிக் பண்ணி இங்கே டைட்டில் செட் பண்ணுறேன். உங்களோட லைவுக்கு நீங்கள் என்ன டைட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சும்மா வந்து டந்தநாட்டன் ஹிஹி அப்படி சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து விசிபிலிட்டி அது வந்து யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் செட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுன்னு போட்டுட்டேன். நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம், பண்ணிங்கன்னு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஷெட்யூல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமிங்லாம் காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. அப்படியே நான் க்ரியேட் ப்ராட்காஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டமோட மைக் அண்ட் கேம் வந்து டெஸ்டிங் நடக்கும். அது எல்லாமே முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் அவதாரும் வந்து செட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலோட லோகோ கூட இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட சேனலோட ஆர்ட் கேலரி எடுத்து அதை வந்து க்ராப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இங்கே டன் கொடுத்தோன்னே உங்களோட அவதார் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட டிஸ்பிளே நேம் இது நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம், உங்கள் சேனல் நேம் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன அந்த இடத்துல வேணுமோ. நீங்கள் ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கேமோட நேம் எது வேணால் உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே குக்ஸ் அண்ட் டெக்ஸ்னு போட்டு என்டர் ப்ராட்காஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து நிறைய பண்ண முடிஞ்சுது, லைக் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடிஞ்சுது. நான் நிறைய வந்து ஓபிஎஸோட சாஃப்ட்வேர் கூட நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அங்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனே இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. பட் இங்கே வந்து நம்மளால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் என்டையர் ஸ்க்ரீனையோ இல்லை அப்ளிகேஷன் விண்டோவையோ இல்லை ஒரு க்ரோம் டேபையோ என்ன வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட டேஷ்போர்டை சேனலோட டேஷ்போர்டை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஷேர் பண்ணவுடனே அங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் ஆகணுன்னா ஒன்று, இல்லை உங்களோட அவதார் மட்டும் ஷேர் ஆகணுன்னா ஒன்று, இல்லை வந்து ரெண்டுமே ஷேர் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டுமே ஷேர் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராச்சும் இன்வைட் பண்ணிங்கன்னா வந்து அந்த ரெண்டு பீப்புளோட லோகோ தெரியும் அந்த மாதிரி. ஸோ இங்கே அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
தென் பக்கத்தில் வந்து ஒரு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் ரைட் சைடு, எனக்கு லெஃப்ட் ரைட் கொஞ்சம் பிரச்சனை தான். அங்கே வந்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று, ஐ மீன் பேனர்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பேனர்ஸ் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் ஃபீல்ஸை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் இங்கே ஹூஹூ காய்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேனர் செட் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணால் பார்த்தீங்களா அந்த வீடியோலேயே வந்து ஒரு கார்னரில் அது வந்துடும். ஹைட் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன லோகோ வேணால் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஷோ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் யாராச்சும் ஒரு பர்டிகுலர் கமெண்ட்டை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டான ஒரு ப்ராட்காஸ்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த கமெண்ட்டை வந்து ஷோ பண்ண முடியாது. நீங்கள் நிஜமாவே லைவ் பண்ணும்போது அங்கே வந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி கார்னரில் வந்து கோ லைவ்னு இருக்கும். ரெடி டு கோ லைவ் அப்படின்னு கேட்கும். எஸ் ஐ ஆம் ரெடி டு கோ லைவ் அப்படின்னு நீங்கள் கோ லைவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோ அந்த அந்த இது வந்து கோ லைவ்லேருந்து எண்ட் ப்ராட்காஸ்ட்டுக்கு மாறிடும். உங்களோட சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் க்ரியேட் ஆகிருக்கும், ப்ரைவேட்டுன்னு வந்திருக்கும். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு கூட நீங்கள் உங்களோட விசிபிலிட்டியை வந்து மாற்றிக்கலாம், பப்ளிக்காக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணால் நான் மாற்றலை. இப்படி தான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து லேப்டாப்பில் பண்ணணும். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வேறு மெத்தட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். இது வந்து நான் இப்போ தான் புதுசாக வந்து ஒரு இது கற்றுக்கிட்டேன். அண்டு இங்கே வந்து கூட நீங்கள் என் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் குட் அப்படின்னு நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது, ஃபீட்பேக் வர கேட்குறோம், கிளம்பு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூ பூ.